நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜக எதையும் செய்யும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி தேசிய அரசியலில் முக்கிய சக்தியாக திமுக உருவெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுக பொதுக்குழுவில் தன்னை இரண்டாவது முறையாக கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை விட தற்பொழுது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்த அவர், அதற்காக மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜக எத்தகைய கீழ்த்தரமான செயல்களையும் செய்ய தயங்காது என்று எச்சரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போதில் இருந்தே நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்யும் பாஜக. எந்த கீழ்த்தரமான அரசியலுக்கும் போவாங்க பாஜக, மறந்துடாதீங்க. தங்களது சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால நம்மை பற்றி அவதூறுகள் மூலமாக அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. மதத்தை, ஆன்மீக உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. அரசியலையும் ஆன்மீகத்தையும் எப்போதும் இணைக்காத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதால் தமிழ்நாட்டில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது பாஜக. திமுகவை எதிர்ப்பதை தவிர அதிமுகவுக்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை என்று தெரிவித்த மு க ஸ்டாலின், உறுதியான வலிமையான தலைமை அமையாததால் அதிமுக 4 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது என்றார். அதிமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பாஜக குளிர்காய பார்க்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக கோஷ்டி பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குளிர்காய பார்க்கிறது பாஜக. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கலகலத்து கிடக்கிறது அதிமுக. உறுதியான வலிமையான தலைமைக்கு அந்த கட்சிக்கு அமையாத காரணத்தினால 4 பிரிவுகளாக சரிந்து கிடக்கிறது அதிமுக. திமுகவை எதிர்ப்பதை தவிர வேறு எந்த கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது. எந்த காலத்தில் அதிமுக இருந்தது கிடையாது. அதனால்தான் இன்று உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தகுதியான தலைமையும் வலிமையான கொள்கையும் இருந்தால் மட்டும்தான் வெல்லும். சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதால் திமுக நிர்வாகிகள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல் அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பதே மிக முக்கியமான கடமை என்று அறிவுறுத்திய மு க ஸ்டாலின், திமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும் என்றார். உதயநிதியின் முன்னெடுப்பான திமுகவின் பாசறை கூட்டங்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர், திராவிட மாடல் இந்தியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலை சிலர் பெரிதுபடுத்த முயற்சிப்பர் என்பதால் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட மு க ஸ்டாலின், திமுக மீது பரப்பப்படும் வன்மத்துக்கு வீடியோ மூலம் பதிலடி கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனிடையே அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அப்போது கலைஞர் நினைவிட பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.